வணக்கம். இது வந்து ஃபிட்டர் ஜூனியருக்கு. ஃபிட்டர் ஜூனியருக்கு பார்த்தோன்னா, இப்போ ட்ரில்லிங் பாடம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில்லோடைய என்னென்ன வகைகள், டைப்ஸ் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஷேங்கு, டேப்பர் ஷேங்கு அப்படின்றத பார்த்துருப்போம். அதனுடைய பாகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அடுத்து அதனுடைய கோணங்கள், ட்ரில்லோடைய ஆங்கிள்ஸ் பார்த்துருப்போம். அது என்ன மெட்டீரியலால் தயாரிக்கிறாங்க, அது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்தது ட்ரில் ஹோல்டிங் டிவைசஸ் பார்த்துருப்போம். அது பிடிப்பதற்கான சாதனங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்துருப்போம். ட்ரில்லிங் மிஷின் பார்த்துருப்போம், என்னென்ன வகைகளில் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, சென்சிட்டிவ், பெஞ்சு டைப்பு, பில்லரு, கேங்கு, அந்த மாதிரி ரேடியல் ட்ரில்லிங் மிஷின், அந்த மாதிரி நிறைய டைப்பில் நம்ம ட்ரில்லிங் மிஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துளையிடக்கூடிய துளைக்கான வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும், அதற்கான எவ்வளோ ஊட்டம் கொடுக்கணும் அப்படின்றதையும், அதற்கான நேரத்தையும் கணக்கிடுவதற்கான கணக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ட்ரில்லோடைய கட்டிங் ஸ்பீடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பை டிஎன் பை 1000 மீட்டர் பர் மினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் பைனா என்ன, டீனா என்ன, என்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்கோம். டி அப்படின்னா பனிப்பொருளின் துளையிட வேண்டிய விட்டம், என்ன அப்படின்னா ஒரு நிமிடம் நேரத்தில் ட்ரில் சுற்றும் சுற்றுக்களின் எண்ணிக்கையை ஆர்பிஎம்ல சொல்லுறோம். ஓகேங்களா. அடுத்தது கீழே பார்த்தோன்னா, நம்ம கட்டிங் ஸ்பீடு ஃபார்முலா எழுதியிருக்கு. அடுத்தது வந்து ஸ்பீடு, ஊட்டத்திற்கான ஃபார்முலா. அடுத்தது ட்ரில்லிங் டைமுக்கான ஃபார்முலா. இந்த மூணு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த மூன்று கணக்குகளையும் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தா, துளையிடுவதற்கான நேரத்துக்கு வந்து 0.3D பிளஸ் டி அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை கணக்கு எடுத்துக்கிறோம். இதற்கான விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்கு. எல் அப்படின்னா என்ன, லென்த் ஆஃப் கட், அந்த ஃபார்முலா தான் 0.3D பிளஸ் டி. என் அப்படின்றது நம்பர் ஆஃப் ரெவலேஷன்ஸ், எவ்வளோ சுற்றுகள் சுற்றுது அப்படின்றது. எஃப் என்பது ஃபீடு. இதில் வந்து பை அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அது பையோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 22/7 அல்லது 3.14 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 22/7 என்பது பின்னத்தில் வரும்போது இந்த 22/7 பயன்படுத்திக்கலாம், இல்லை சாதாரணமாக வரும்பொழுது இந்த 3.14 பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த 3.14 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 22 இருக்குங்களா, அதை 7 வகுக்கும் பொழுது தான் இந்த 3.14 கிடைக்குது. அதுதான் 22/7 அல்லது 3.14 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த கட்டிங் ஸ்பீட் இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த ட்ரில் இஸ் 50 mm அண்ட் ஆர்பிஎம் இஸ் 250 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலாவோட கீழே கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல எழுதணும். டி கொடுத்துருக்காங்க, டயா கொடுத்துட்டாங்க, ட்ரில்லோடைய டயா கொடுத்துட்டாங்க 50 mm. என்னன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க, அது 250 rpm. இரண்டையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வி, அதை நம்ம கட்டிங் ஸ்பீடுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கான ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். கட்டிங் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு பை டிஎன் பை 1000 மீட்டர் பர் மினிட். இப்போ பையோட மதிப்பு நம்ம 3.14, டியோட மதிப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க 50. அடுத்து என்னோடைய மதிப்பு நமக்கு பார்த்தோன்னா 250, அந்த 250 நம்ம போட்டாச்சு. இப்போ பை 1000, அந்த ஃபார்முலா படி நம்ம எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து அடிக்க முடிஞ்சால் நம்ம மேலேயே அடிச்சுக்கலாம். இந்த 0 இந்த 0. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 250 நம்ம அடிக்க போகிறோம். 4 தடவை அடித்தோம் அப்படின்னா இந்த கிழக்கு கிராஸ் ஆகிடும் 100. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 5 தடவை 50. ஒரு 25 25, 4 25, 100 அப்படின்றது நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 3 மேலே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, 3.14 இன்ட்டு இந்த 50 மட்டும்தான் இருக்கும், கீழே அந்த 4. அந்த 3.14 50 பெருக்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, 157.00. இங்கே நமக்கு எல்லாமே சைடில் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேங்களா, பை 4. என்ன இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 0 இங்கே காணமே அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோக்கான மதிப்புகள் இல்லை அப்படின்றதுனால தான் வெறுமனே 157 அப்படின்றத போட்டிருக்கேன், கீழே பை 4. இதை 4 157 வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 39.25 மீட்டர் பெர் மினிட் கிடைக்குது. கீழே அதோடய சைடு ஒர்க் எல்லாமே இருக்குது. இப்போ கட்டிங் ஸ்பீடோடைய அந்த வியோடைய மீட்டர் பெர் மினிட்ல சொன்னோம் அப்படின்னா, 39.25 மீட்டர் பெர் மினிட். இதுதான் கட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிப்பதற்கான மெத்தட். இதை பயன்படுத்தி கீழே நான் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், ரெண்டு கணக்கு.
இந்த ரெண்டு கணக்கையும் ஜூனியர் எனக்கு போட்டு இப்போ உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணணும்.